ஜஸ்வி சத்சங்கின் மெய்ஞான பல்கலைக்கழகத்தின் அங்கத்தினர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து அதாவது 21/8/2019 நம்மளோட ஸ்பெஷல் செஷன் ஸ்டார்ட் பண்ணி 4வது நாள் ஈவினிங் செஷன். காலையில் பார்த்தீங்கன்னா மனம் பிரபஞ்சமாக தோற்றம் எடுக்கும் விதம், தி வேஸ் ஆஃப் மைண்ட் மேனிஃபெஸ்டிங் இட் செல்ஃப் அஸ் காஸ்மாஸ் அப்படிங்கிறத பற்றி ஐயா ரொம்ப நுட்பமான விளக்கத்தை கொடுத்தாங்க. ஐயா அது மறுபடியும் இன்னும் டீப்பாக பார்க்கலாங்க. ஐயா நம்ம வந்து நேத்திக்கு வந்து வேற அகந்தை பாவ உணர்ச்சிகளே தோற்றமாக இருக்கும் இதுன்னு நம்ம பார்த்தோம். நேத்திக்கு அந்த தலைப்பில் இதை கவனிச்சுக்கிட்டே வந்தோம். இந்த இந்த இடம் வரைக்கும் அதாவது அந்த பொருள் ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கிற நிலையில் பரமசிவமும் அங்கே தான் இருக்குது, சிவமும் அங்கே தான் இருக்குது. அப்புறம் அந்த பரமசிவ தத்துவம் வந்து தனக்குத்தானே, அதாவது இந்த பேரிருப்பு தானே பேர், அதனோட அம்சம் பேரறிவாகவும் இருக்கிறதுனால இருக்கிறேன் இருக்கிறேன் அப்படின்ட்டு இருப்பை தனக்குள்ளேயே விமர்சிச்சுக்கிட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஒரு குழந்தை தனக்குள்ளேயே கழிச்சுக்கிட்டு இருக்கா மாதிரி, யாருமே தேவையில்லை அதுக்கு. புரியுதுங்களா? ஒரு 3 மாதம் 4 மாதம் குழந்தைகளுக்குன்னு குழந்தைக்கு நல்லா பாலகெல்லாம் கொடுத்துட்டு குளிப்பாட்டிட்டு அதை மாட்டுக்கு விட்டுட்டு போயிடுவாங்க. அது மாட்டுக்கு கையை காலை அழைச்சிக்கிட்டு தன்னைத்தானே கழிச்சுக்கிட்டோம், பரம்பொருள் சுரூபமாகவே இருக்கும். அந்த மாதிரி சதா பேரிருப்பு பேரறிவு பேருணர்வு தக 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 தகன் இருக்கு. அதனுடைய ஒரு சிறு துளியை தூக்கத்தில் சாம்பிளாக நம்மளுக்கு கொடுத்துருக்கு. நம்ம உடம்பால் விழிப்பு நிலையில் அடையிற இன்பங்கள் அனைத்தையும் விட மிக மிக பியூரானது, சுத்தமானது, உயர்ந்தது என்ன? நான் கலப்பு இல்லாதது. நான் கலப்பு உள்ளது எல்லாமே விஷம். அந்த இன்பங்கள் எல்லாம் இன்பங்களே இல்லை. பொறுமா, இன்க்ளூடிங் செக்ஸ் சுகம். புரியுதுங்களா? அதுலலாம் கூட கற்பனை தான், ஆக்சுவலாக மனம் தான் செக்ஸ் பண்ணுது. புரியுதுங்களா? பேய் மாதிரி உடலை வச்சுக்கிட்டு செக்ஸ் பண்ணுது. ஏன்னா அங்கே அது வந்து மயங்கணும், மனம் வந்து மயக்கத்துக்கு ஆட்படணும். புரியுதுங்களா? கற்பனைகளை வளர்த்துக்கணும். அதனால தான் இங்கே வந்து ரொம்ப சகஜமாக ஞானமயமாக ரிஷிகள் வந்து அந்த புணர்ச்சியை கூட என்ன பண்ணுறாங்க, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இந்த குழந்தை வரணும், இந்த ரிஷி ரிஷி புத்திரன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பையனோ பொண்ணோ பிறக்கணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுவாங்க. ஏன்னா எல்லாமே தெரியும் அவங்களுக்கு. ஞானிகள் ரிஷிகள்ன்றவங்கெல்லாம் என்னன்னா வந்து இன்னர் சயின்ஸ் மெய்ஞானத்தினுடைய விசிட்டிங் ப்ரொஃபஸர்ஸ். பொறுமா, அப்சல்யூட்டாக அதில் அதுவாகவே இருப்பாங்க. ஸோ அதனால தான் அவங்க புணர்றது முதற்கொண்டு வந்து ரொம்ப தெய்வீகமாக இருக்கும். சரிங்களா? அதுக்குண்டான இதெல்லாம் இருந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு யுகமே இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இங்கே வந்து மீதி எல்லாமே நானுடைய கலப்பு உள்ளது. ஒரு ஸ்வீட்டை சாப்பிட்டீங்கன்னா நான் வந்து 100 கம்பேரிசன் பண்ணும். என்ன ஏன் ஸ்வீட் பண்ணியிருக்கான், நம்ம கல்யாணம் நம்மளும் நடத்தியிருக்கோம், எப்படி நடத்தியிருக்கோம், இதுவா பார், என்னையே காணும் பார் அப்படின்னு ஒரு கமெண்ட்ஸ் ஆகும். புரியுதுங்களா? ஸோ எல்லாத்துக்கும் நான் வந்து சீப்பாகிடும், தன்னை சீப்பாகிடும், உடனே உலகத்தை சீப்பாகிடும். அதனால் நம்ம விழிப்பு நிலையில் மனிதர்கள் வாழற இந்த பிரபஞ்சமே எப்படி ஆகிப்போச்சு, ஒரே ஜட்ஜ்மெண்ட், மனத்தினால ஜட்ஜ்மெண்ட். அவன் இவனே ஜட்ஜ்மெண்ட்டில் பிறந்திருக்கான்னு தெரில. புரியுதுங்களா? இஸ் எ சைல்ட் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ன்னு தெரில இவனுக்கு. இவனுடைய பாஸ்டே இவனை இப்படி வச்சிருக்குன்னு தெரில. நம்மளுடைய நேற்று வரைக்கும், நம்மளுடைய போன நிமிஷம் வரைக்கும் தான் இருந்ததுனுடைய சாரம் தான் இந்த நிமிஷம் வாழ்க்கை. கரெக்டுங்களா? நேற்று வரைக்கும் நம்ம பட்ட அனுபவங்கள் தானே இன்னைக்கு நம்ம அவநம்பிக்கை மயமாக வாழறோம். அவநம்பிக்கைக்குள்ள நம்பிக்கை, நம்பிக்கைக்குள்ள அவநம்பிக்கை, இவ்வளோதானே வாழ்க்கையா இருக்கு. மன வாழ்க்கை தானே, மன வாழ்க்கையே கிடையாது ஞான வாழ்க்கை. புரியுதுங்களா? மனம் புத்தி அகந்தையை கடந்த வாழ்க்கை. இந்த உலகத்தையே சேர்ந்ததில்லை, ஆனால் இந்த உலகத்தில் வாழ்வோம். புரியுதுங்களா? அப்படிதான் இந்த பூமியை நம்ம மாற்ற முடியும். இதில் வந்து நம்ம கூட்டத்தை எதிர்பார்க்க கூடாது. ஃபஸ்ட்டு நான், என்னுடைய நானை நான் அர்ப்பணிக்கிறேன். யாருக்கு அர்ப்பணிக்கிறீங்க? உண்மையில் இல்லை, அதை தெரிஞ்சுக்கிறீங்க. புரியுதுங்களா? அப்படி இருக்கிற அந்த இதில் நம்ம என்ன பண்ணோம், இதனுடைய இன்னர் சயின்ஸ் ஆழ்வுறக்கம் போல சிவ தத்துவம் சிவசக்தி தத்துவம், அதுவாகவே இருக்கிற சிவசக்தி தத்துவம், அதுக்கப்புறம் சதாசிவ சத்துவம் இச்சாசக்தியாக மாறுது. இந்த சதாசிவ சக்தி தான் வந்து ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே, அந்தந்த பொருள்களுக்கு அந்தந்த ஆசை, ஒரு கல் கல்லாக இருக்கிறது கூட ஆசை. புரியுதுங்களா? அந்த மாதிரி வந்து அது மாற்றுது. அதெல்லாம் இதில் இருக்கு. இது எல்லாமுமே பரமசிவம் சிவ தத்துவத்தினுடைய கனவு மாதிரி. அவர்களுடைய கனவு தான் நம்மளுடைய விழிப்பு நிலை, பரம்பொருளுடைய கனவு தான் நம்மளுடைய விழிப்பு நிலை.
சரிங்களா. அப்படி வரும்போது நம்ம என்ன பண்ணோம், இது வரைக்கும் வந்தோம் அஞ்சு தத்துவங்கள், சுத்த வித்யா தத்துவம்னு பார்த்தோம், சுத்த வித்யான்னு இந்த அஞ்சையும் பார்த்தோம். அப்புறம் இதில் ஒற்றுமை, அதாவது சதாசிவ தத்துவத்தினுடைய சதாசிவ தத்துவமும் மகேஸ்வர தத்துவமும் எப்படி ஒற்றுமையாக இருக்குது, வேற்றுமையாக இருக்குன்றதுதான் கிரியா தத்துவம். புரியுதுங்களா, ஈஸ்வர தத்துவம், இது பேர் ஈஸ்வர தத்துவம்னு சொல்லுவாங்க இன்னொரு பேர். இது வந்து இது வரைக்கும் வந்து உத்தம சிஷ்யர்களுக்கு திருப்பி பூர்வானுகிரகத்தினால அவங்க மனத்தை அப்படி பரிபாகம் பண்ணதுனால இறைவனும் ஓயாமல் அவங்களோட ஊடர கலந்துருக்கிறதுனால அவங்களோட வாழ்க்கையா இந்த இடத்துல அவதாரம் பண்ண வைப்பான். புரியுதுங்களா, அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல கரெக்டாக ஒற்றுமை வேற்றுமை எல்லாம் தெரியும், எண்ணம் வந்து எவ்வளோ கீழானதுன்னு தெரியும், எண்ணத்தால் ஆகி இருக்கின்ற மனம், உணர்ச்சிகளால் கட்டப்பட்டிருக்கிற புத்தி, இவை இரண்டுமாக இருக்கும் நான் பாவம். இதை தவிர நானுக்கு அங்கே ஸ்டஃப்பே இல்லை. தான் நேத்திக்கோ முதல் நேத்திக்கோ பார்த்தோம் இல்லை, அங்கே முதல்ல வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் விலையெல்லாம் கம்மியாகி போச்சு, ஒன்றுமே இல்லை, லாஸ் என்ன ஒன்று, முதல்ல நான் காணாமல் போயிடுவார். இவங்களுக்கெல்லாம் நியூஸ் வரத்துக்கு லேட் ஆகும். புரியுதுங்களா, மனத்துக்கு எண்ணங்களுக்கு புலன்களுக்கு உடம்புக்கெல்லாம் நியூஸ் வரத்துக்கு லேட் ஆகும். அந்த மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம மனசில் தாக்குதல் வாங்கிடுவாங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா விழுந்துருவாங்க, உடம்பு விழுந்துடும். புரியுதா, ஏதான ஆகிடும், ஃபஸ்ட்டு மனத்துக்கு தாக்குதல் கொடுத்துரும், அது மனம் மூலமாக நானுக்கு தாக்குதல் கொடுத்துரும், நான் காணாமையே போயிடும், ஆனால் போடா அப்படின்னு விட்டுரும். அதனால தான் ஆக்சுவலாக டெத்து கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அப்படியே ஆஸ்பத்திரியிலேயே நிறைய நாள் ஓட்டுவாங்க. புரியுதுங்களா, புரியுதா, நித்திய கண்டம் பூரண ஐசுன்னு தினமும் பார்த்தா எமர்ஜென்சியாக இருக்கும், ஆனால் பூரணமாக எமர்ஜென்சிலேயே இருப்பார் வருடக்கணக்காக, மற்றவங்களுக்கு தான் அது இது. புரியுதா, தொல்லையான தொல்லையாக்கிடுவார், 30 வருஷம் இதில் இருப்பார் ஆஸ்பத்திரியில், இன்னைக்கு போயிடுவாரோ இன்னைக்கு போயிடுவாரோன்னு 30 வருஷமாக இருந்துட்டுருக்கார். புரியுதுங்களா, நித்திய கண்டம் பூரண ஆயுசுன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து அங்கே மனம் விடணும், உயிருக்கு கூட மனம் வந்து அங்கே வந்து வித்ரா பண்ணணும். அது அதுதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நோயுற்ற காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உடம்பை வந்து நேரடியாக தாக்கும், அப்புறம் அந்த உடம்பை நினச்சி நினச்சி மனசு வந்து திருப்பி நம்மளுக்கு கால் கிடைக்காது போல் இருக்கு, கை கிடைக்காது போல் இருக்கு, கிட்னி சரியாகாது போல் இருக்கு அப்படின்னு அது பிரேக்கப் ஆகும். புரியுதுங்களா, அப்புறம் அப்படியே வந்து சாப்பாடை கம்மி பண்ணுவாங்க, இதை கம்மி பண்ணுவாங்க, எல்லாம் கம்மியாகி உள்ளுக்குள்ளே அந்த மனம் வந்து நான் வந்து மனத்துக்கு சொல்லும், ஏ உபயோகப்பட மாட்டான்டா கிளம்பிடணும், கிளம்பினது கூட தெரியாமல் கிளம்பி போவாங்க. புரியுதுங்களா, சேர்த்து போயிடுவாங்க, ஏதோ அது வரையும் கண்ண முடியும் கூட படுத்துட்டு இருப்பாரு, அதுக்கப்புறம் மூச்சு நின்று மூச்சு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நின்று போச்சு அப்படின்னு டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் பண்ணுவார். புரியுதுங்களா, அங்கே வந்து ஒரு ஒரு செகண்ட் எல்லாம் கிடையாது, அதை விட குறைஞ்ச காலம் அந்த உடம்புல இருக்கிற காலம் போருமா. சில பேர் தூக்கத்தில் போன இதெல்லாம் நடந்திருக்கு, தூக்கத்திலேயே போயிடுவாங்க, இவங்க பக்கத்தில் தூங்கிட்டு தான் இருக்காங்கன்னு வெளில போய் வேலையை பார்த்துட்ருப்பாங்க, போயிட்டு வந்து பார்த்தாலும் இன்னும் வழக்கமாக எழுந்துக்கிறோம் எழுந்துக்கலையே, அப்புறம் ஒலிக்கு பார்த்தா உடம்புல அசைவே இருக்காது, 5 மணி நேரம் ஆச்சு அவர் போய் அப்படின்னு நியூஸ் வரும். புரியுதுங்களா, ஸோ இங்கே இந்த இறப்புன்றது என்ன, கம்ப்ளீட்டாக ஒரு மொமெண்ட்டில் அந்த ப்ரீடிட்டர்மின்டாக இருக்கிற வாசனையினுடைய கூட்டம் கம்ப்ளீட்டாக இதுக்கு மேலே வந்து இங்கே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு அதுதான் வந்து அதே கொத்தடிமையாக அந்த உடம்பை வந்து டிஸ்கார்ட் பண்ணுது மனம். மனம் விடணும், இங்கே வந்து உடம்பு மூலமாக பொருள் பற்றுலாம் இருந்தனா கூட அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் கூட இன்னைக்கு சாயந்தரம் வேணா ஒரு போண்டா வாங்கிட்டு சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கும். புரியுதா, உயிர் சுட சுட போண்டா சாப்பிடுவோமேன்னு போண்டா சாப்பிட்டுட்டு மூணாவது வீடு சாப்பிடும்போது போகணும் உயிர் போகணும்னு இருக்கும். புரியுதுங்களா, அந்த ஆசை வரைக்கும் ஏன்னா பற்று இருக்கு மனசுக்கு, மனசுக்கு இன்னும் சுவை இருக்கு, மனசுக்கு இன்னும் பேரனை பார்க்கணும்னு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா, எனக்கு என் பேரன்னா பஞ்ச பிராணன்னுவாங்க, அதாவது பஞ்ச பிராணன் என்னென்ன அஞ்சு விதமான வாயுக்கள் தான் இந்த உடம்பு கர்ம இந்திரியங்களை நிற்க வைக்குது, பிராணமய கோஷம் நிற்க வைக்குது அஞ்சு விதமான வாயுக்கள், அந்த அஞ்சு விதமான வாயுக்களும் என் பேரன் தான்றார் அவர். புரியுதுங்களா, கண்ணால் பார்க்க வைக்கிறது பிராணமய கோஷா, புரியுதுங்களா, அவன் குரலை கேட்க வைக்கிறது ஒரு இன்னொரு வாயு அப்படின்னு அஞ்சு, சமானன் உதானன் அபானன் வியானன் பிராணன் அப்படின்னு அஞ்சு வாயுக்கள் இருக்கு, இந்த அஞ்சு வாயுக்களும் பேரன்னு சொல்லுவாங்க. என்ன மீன் பண்ணுறாங்க அவங்க, ஆசையே இன்னும் மன வழியாக பிராண வாயுக்களாக அப்படியே வச்சு உடம்பு அசையும் உள்ள, ஆனாலும் இதெல்லாம் பண்ணி ஜீரண சொற்பிக்கெல்லாம் இருக்கிற ஆசையெல்லாம் இருக்குது, அந்த இன்டஸ்டைன்ஸில் அந்த கடைசி விள்ளல் வாடா போகணும்னு இருக்கும் வருமா,
ஏன்னா இயற்கையில் டெத்தோ பர்த்தோ எல்லாம் மனத்தினுடைய அப்பியரன்ஸ் அண்ட் டிஸப்பியரன்ஸ், வாசனைகளுடைய அப்பியரன்ஸ் அண்ட் டிஸப்பியரன்ஸ். அதுக்கு முன்னாடி வந்து இங்கே உடம்பு ஒன்றும் இது ஆளலை, ஆனால் இந்த உலகமே என்ன பண்ணுது, இந்த உடம்பை தக்க வைக்கிறதுக்கு போராட்டம் பண்ணுது. டாக்டர் எப்படியாவது காப்பாற்றுங்க டாக்டர், ஹார்ட் லங் மிஷின்லேயாவது அவர் இருக்கட்டும் டாக்டர் அப்படின்வாங்க. அதுவே அவங்களுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அவருக்கு போர் அடித்து தான் அவர் வந்து ஹார்ட் லங்குக்கு வந்து உட்காந்துட்ருக்கார், படுத்துட்டுருக்கார். புரியுதா? போருண்டா பார்த்தது, போருண்டா கேட்டது, நீ இவங்க விடமாட்டாங்க, பணம் நிறைய இருக்கேன், நீங்கள் என்ன பண்ணுறது, அவரோட ஹாஸ்பிட்டல் ஆச்சா? ஸோ ஃபஸ்ட்டு அவரை தானே ஐசியூவில் வச்சுருப்பாங்க டாக்டர் சத்தனை பேரும் சேர்த்து. இல்லை மேடம், இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கட்டும் மேடம், நம்மக்கிட்ட தான் எல்லாம் ஃபெசிலிட்டிலாம் இருக்குது மேடம், இங்கே இல்லைன்னா அமெரிக்கா விஷன் பண்ணலாம் மேடம் அப்படி இப்படின்னு வாங்க. ஏன்னா அவரோட ஹாஸ்பிட்டலே, அவரோட யூனிவர்சிட்டியே, மெடிக்கல் யூனிவர்சிட்டியே, அவங்க திறமைகள் அத்தனையும் காமிக்க விடலாமா? அவங்களோட கரஸ்பாண்ட் எடுக்கு, அவங்க படித்த திறமைகள்லாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஹார்ட் லங் மிஷினை போட்டு சொருகி விட்டு பஞ்ச பிராணங்களை சோழ விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவர் அவஸ்தையோடய தான் இருப்பார் உள்ள, ஏன்னா பேச முடியலையே தவிர மனசு பயங்கரமாக இருக்கும். புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் கொடுப்பனே இந்த பாதையில் நுழைஞ்சவன் என்ன பண்ணுவான், எப்போ பார் மனசு பின்னாடியே நிற்பான், எண்ணங்கள் பின்னாடி நிற்பான், உணர்ச்சிகள் பின்னாடியே நிற்பான். அம்மா பின்னாடி நிற்க மாட்டான், பொண்டாட்டி பின்னாடி நிற்க மாட்டான், கணவன் பின்னாடி நிற்க மாட்டாங்க, குழந்தைகள் பின்னாடி நிற்க மாட்டாங்க, கார் பின்னாடி நிற்க மாட்டாங்க, ப்ராப்பர்ட்டி பின்னாடி நிற்க மாட்டாங்க, பணம் பின்னாடி நிற்க மாட்டாங்க. அடைச்சி ஜடப்பொருள் அதை போய் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டு மண்டையில் ஏற்றிக்கிட்டு. புரியுதா? வயசு வித்தியாசம் எல்லாமே உணர்ந்தவன் அந்த அந்த க்ஷணம், அந்த க்ஷணத்துலேருந்து மெட்டீரியல் தாட்ஸ் எல்லாம் கட் பண்ணிடுவான், நேராக டிவினிட்டி நோக்கிய பார்த்ததா கரெக்டா இல்லையா? சில ஆசிரமத்திலாம் நுழையவே விட மாட்டாங்க. லீவ் மைண்ட் பிஃபோர் யூ லீவ் யுவர் செப்பல்ஸ் அவுட் சைட் அப்படின்வாங்க. புரியுதா? அதை வச்சு நீ இங்கே உட்காந்து திங்க் பண்ணியிருந்தது உங்களுக்கு தெரியும், அதான் கூட்ஸ் வண்டி வந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. என்னடாயுமே உள்ள வந்து ஆசிரமத்தில் வந்து இவ்வளோ சதம் கலப்புறான் தெரியும், தட தட தடன்னு தெரியும். உடம்பு வழியாக மாட்டிக்கிட்டு, மனசு வழியாக மாட்டிக்கிட்டு, உலகத்தில் இருக்க பொருட்கள் வழியாக மாட்டிக்கிட்டு, என்னென்னமோ ஜட்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு செழிப்பே வரல. செழிப்பு வரணும் இல்லை, எவ்வளோ தடவை தான் இதையே பேசுவீங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி எல்லாத்துக்கும் வரணும் இல்லை. பண்ணதையே பண்ணிக்கிட்டு, பேசினதையே பேசிக்கிட்டு, சாப்பிட்டதையே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குங்களா? 50-60 வருஷம் அதே ஆஃபீஸுக்கு போயிட்டு எல்லாம் நடக்குதா இல்லையா? ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக இப்படி நடந்துட்டுருக்கிற அந்த அந்த நடப்புக்கு காரணம் மாயாசக்தி. இந்த இடத்துல இது என்ன பண்ணுது, ஒற்றுமை வேற்றுமையாக இருந்தது, இங்கே அந்த ஒற்றுமை வேற்றுமையை வந்து கிளியராக வேற்றுமையை மத்தரும் பிரித்து கையில் கொடுக்கறது பேர் தான் மாயாசக்தி. புரியுங்களா? வெறும் வேற்றுமை தாண்டவமாடும். நீங்கள் எழுந்த உடனே வேற்றுமைகள் தானேங்க எழுந்துக்கிறீங்க, அனைத்தும் வேற்றுமைகளா இல்லையா? ஃபஸ்ட்டு நீங்கள் மத்தரம் தான் செல்ஃபாம். புரியுதுங்களா? மீதி எல்லாம் வந்து அந்நியமா. புரியுதுங்களா? என்ன காப்பி கொண்டு வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன லைட்டை போடுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆகுது, என்ன பேப்பர் வரலையா அப்படின்னு எல்லாமே நியூசன்ஸ் ப்ராப்ளம்ஸ். வேற்றுமைகளா இல்லையா? நீங்கள் அந்த பேப்பர் மூலமாக தான் நியூஸ் தெரிஞ்சுக்கணும், நீங்கள் அந்த காப்பியை குடிச்சு தான் திருப்தி எடுக்கணும், நீங்கள் அந்த உறவு வந்து உங்கள் முன்னாடி நின்று தான் நீங்கள் கண்ணை முழிச்சு தரப்பீங்க, என்ன பைத்தியக்காரத்தானே இது. ஸோ வேற்றுமைகளை எல்லாம் கிளியராக உள்ளே வச்சுக்கிட்டு ஒன்று எழுந்துக்குதா இல்லையா? அதுதான் மாயா தத்துவம். பிரபஞ்சமே இப்படி வருது தோற்றத்துக்கு, மனம் பிரபஞ்சமாக தோற்றம் எடுக்கும்போது தான் மாயை மனமாக பிரபஞ்சமாக தோற்றம் எடுக்கின்றது. பொறுமா, அதுக்கு தான் நம்ம அந்த ரவுண்டை போட்டு புள்ளி 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 புள்ளியாக வச்சுருந்தோம். இந்த மாயா தத்துவத்தில் என்ன எஸ்டாப்ளிஷ் ஆகுதுன்னா, ஃபஸ்ட்டு அது என்ன சொல்லுதுன்னா, நான் நானே தான், அதுன்னு எதுவாக இருந்தாலும் அது அதுதான், அது அதுதான், இல்லாட்டி இவைகள் இவைகள் தான். இதுதான் இதுக்கு என்ன அர்த்தம்னா, நான் அதுவென்று, அது நான் என்று, அது அதுதான், நான் என்று, நான் நான் தான், நான் அதுவென்று, இது தனி அது தனி. இப்படி அழுந்த அழுந்த ஒவ்வொரு க்ஷணமும் பேத உணர்ச்சிகளோட வாழ ஆரம்பிக்கும்போது
அதுவே நம்மளுடைய செல்ஃபாக மாறிக்கிட்டு இருக்கு, உலகமாகவும் இருக்கு. அந்த முனையில் அந்த கடைசி அந்த வேப்ப மரம் தான் நம்மளுடைய ப்ராப்பர்ட்டினுடைய எல்லை. அந்த ஆக்சுவலாக அந்த வேப்ப மரம் அடி கூட நம்மளோடது அப்படின்வான், புரியுதா? அதையும் சேர்த்து தான் எனக்கு வந்து அந்த 510 அடி வருது அப்படின்வான், புரியுதுங்களா? கிளியராக இருக்கா இல்லையா? எனக்கு அளந்து கொடுத்துருங்க ப்ராப்பர்ட்டியை கிளியரா, என்னுடையதுலையும் அந்த மாதிரி, புரியுதா? கிளியர் வித்தியாசம். அது உங்கள் பிளாட் அங்கேருந்து ஆரம்பிக்குதுங்க. நீங்கள் என்ன வரப்பை தூக்கி இப்படி போட்டிருக்கீங்க, அப்படி போடுங்க, வேண்டாம் விடுங்க, உடைங்க. இல்லாட்டி சர்வேயரை கூப்பிடுவேன், அதை கூப்பிடுவேன், ஏதோ கூப்பிடுவேன், எல்லாம் ஆரம்பிக்குதா இல்லையா? அப்படி திட்டவட்டமாக அழுந்த ஃபஸ்ட்டு நானை வந்து இறக்க போகுது. நானே இறக்கிறதுக்கு முன்னாடி பிரபஞ்சத்தையே கூறு ஆக்குது, கூறு போடுது. எது எது போடுது? இந்த தத்துவங்களுடைய திரிபு வந்து எல்லைகளுக்குள்ளே அகப்படும் பொழுது கிளியராக எல்லா விதத்துலையும் எல்லைகள் ஒடுக்கப்படுகின்றன, குறுக்கப்படுகின்றன. எப்படி குறுக்கப்படுகின்றன அப்படின்றத இப்போ அடுத்தது பார்ப்போம், புரியுதுங்களா? இப்போ 7வது ஐட்டம், மாயாசக்தி. மாயாசக்தின்னா மனம், பொறுமா. மனிதனை பொறுத்த வரைக்கும் மனம், அதனால தான் இங்கே கிளியராக நம்ம மனம்னு போட்டிருக்கோம். உலகத்துக்கு மாயாசக்தி தான், அதுவே தான் சூரியன், அதுவே தான் சந்திரன். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கு பேரை கொடுத்து, பேரை கொடுத்த உடனே உங்கள் சைடில் வந்து ஒட்டுமொத்தமான பரம்பொருள் சந்திரனாக குறுகிடுது, சூரியனாக குறுகிடுது, புரியுதுங்களா? அவன் என் பையங்க, நீங்கள் வேற யாரையும் சொல்கிறீங்க, அவன் என் பையன், அவன் தப்பு பண்ணலீங்க, அவன் பக்கத்தில் நிற்கிறவன் இல்லைங்க, அவன் தான். ஓஹோ, இவனா இந்த சிவப்பு சட்டியா உங்கள் பையனா? அவன் பண்ணலை. ஆமாம், அவனை கூப்பிட்டுங்க அப்படின்னு ஒரு போலீஸில் ஒரு ப்ராப்ளம் வரும்பொழுது பிரிக்கிறோம்ல. அதை போல் நம்மளுடைய அந்த பிரிவினை தான் பிரபஞ்சத்தையும் பிரித்து வச்சுருக்கு. பிரிப்பது வந்து நான், சரிங்களா? மாயாசக்தி குறுகி, மாயாசக்தி முக்கியமாக சக்தி தான் குறுக முடியும், புரியுதா? மாயாசக்தி குறுகி பிரபஞ்சமாக, மாயாசக்தி பிரபஞ்சமாக தோன்றுதல். இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து கலை. கலைன்னா என்ன? ஸ்கில்லு, கெப்பாசிட்டி. பிரம்மாண்டமான பேரிருப்பு, பேரறிவு, பேருணர்வுன்னு சிவமாகவும் ஆழ்ந்த உறக்கம் போலவும் இருந்தது. என்ன ஆகுதுன்னா, நீங்கள் தூங்குற தூக்கத்துலேருந்து எழுந்துக்க போகிறீங்க. ஃபஸ்ட்டு அந்த கேன்வாஸ்க்குள்ளே உங்களுடைய தூக்கம்ன்ற ஒன்று மற்ற நானுடைய ஒரு திரிபு மற்ற அந்த கேன்வாஸ்க்குள்ள ஒரு ஒரு படலம் போல பிரிவினைகள் எல்லாம் உற்பத்தி ஆகுது, புரியுமா? அதெல்லாம் இன்னும் வெளியில் வரல. அதை தான் சொல்லுவாங்க பரவாக்குன்னு சொல்லுவாங்க. வாக்கில் பரவாக்குன்னா மௌனம்னு அர்த்தம், ஸ்டில்னஸ். இன்னும் வாக்கே உற்பத்தி ஆகலைன்னு அர்த்தம், மேலே மேலே இருக்குதுன்னு அர்த்தம். பரம்னா மேலேன்னு பார்த்தோம்ல, மேலே இருக்கிற வாக்குன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் வந்து பஷ்யந்தின்வாங்க சம்ஸ்கிருதத்தில், பஷ்யந்தின்னா பார்க்கப்பட்டது. அதாவது எங்கேயோ இருந்தது, நீங்கள் புரண்டு புரண்டு படுத்துட்ருக்கீங்களே தவிர இன்னும் எதுவும் ஃபார்ம் ஆகலை, புரியுதுங்களா? உங்களுடைய உணர்வு வந்து வரலாமா வேண்டாமா, எண்ணங்களை விடலாமா அப்படி இப்படின்னு எல்லாமும் இருக்குங்க. இதை வந்து நான் மனிதன் மூலமாக விவரிச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்னா நம்ம தான் ஞானம் அடைய முடியும். புல்லுலையும் இப்படி தான் நடக்குது, புரியுமா? ஒரு ஆட்டமுக்கும் இப்படி தான் நடக்குது. ஒரு ஆட்டமை வந்து வெளிப்படுத்தலாமா, நியூக்ளியஸை ஃபார்ம் பண்ணலாமா, நியூக்ளியஸுக்கு அவுட்டரில் 3 லேயரை ஃபார்ம் பண்ணி அதில் அந்த எலக்ட்ரான்ஸ் எல்லாம் எங்கே விடுறது, புரியுதுங்களா? இன்னர் லேயரில் வந்து 2 எலக்ட்ரான் இருக்கும் ஆக்சிஜனுக்கு, அடுத்த லேயரில் வந்து 4 இருக்கும். அதுதான் நம்ம பார்த்தோம் நேற்றுக்கு, 8 எலக்ட்ரான் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் இதில் 6 தான் இருக்குது, அவுட்டர் லேயரில் 4 தான் இருக்குது, மொத்தம் 6 எலக்ட்ரான் தான் இருக்குது. அதனால தான் என்ன பண்ணுறது, அது மாலிக்யூலாக மாறக்கூடிய எல்லா திறமையும் வச்சுருக்கு. எப்படி மாலிக்யூல்னா, மீதி 2 எலக்ட்ரானை 2 ஹைட்ரஜன்லேருந்து எடுத்துருக்குது, புரியுதா? அதுவும் வந்து ஒட்டிக்குது, அப்போ இட் பிகம்ஸ் எ மாலிக்யூல். அப்படி தான் வந்து தன்னுடைய அந்த தன்னுடைய கோட்டா ஃபில் பண்ணிக்குது. இப்படி அதெல்லாம் உருவார அந்த களமெல்லாம் கூட வந்து ஓயாமல் வந்து இந்த ப்ரெசிபிட்டேஷன் நடந்துக்கிட்டே இருக்கு. அதில் ஃபஸ்ட்டு அது அது அப்படி ஆகிற இடம் வந்து, குறுகிற இடம் வந்து கலை மூலமாக,
ஸ்கில்லு இல்லாட்டி வந்து என்னன்னு சொல்கிறது மனிதனை பொறுத்தவரை தான் சொல்ல முடியும். மனிதனுடைய ஸ்கில்லாக சொல்லணும் இல்லாட்டி பிரபஞ்சம் வந்து தான் உருவாகும் ஸ்கில், புரியுதுங்களா? தான் டேலண்ட்ஸும் திருப்பி மனுஷ சம்பந்தமாக தானே சொல்கிறோம். சரி, மனுஷ சம்பந்தமாகவே பார்ப்போம். என்ன, நம்ம மனுஷனுக்கு தானே ஞானம் கற்றுக் கொடுக்குறோம். ஆட்டமுக்காக நான் கற்றுக் கொடுத்துட்ருக்கேன், புரியுதுங்களா? ஸோ இங்கே வந்து ஸ்கில்ஸு ஆர் டேலண்ட்ஸ் அதாவது செல் ஃபார்மேஷனுக்கு முன்னாடி நிலையை பார்க்குறோம். பொறுமா, கரு உரலை, இன்னும் செல்லாகவே மாறலை, ஆனால் மனம் அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டு இருக்கு. எந்த அம்மாவை எந்த அம்மா வயிற்றுக்குள்ளே பூந்துக்கலாம், எந்த மிருகத்தினுடைய வயிற்றுக்குள்ளே பூந்துக்கலாம், எந்த நீராக மாறலாம், நீர் மாலிக்யூலாக மாறலாம், ஏர் மாலிக்யூலாக மாறலாம், கேஸ் மாலிக்யூலாக மாறலாம், எல்லா விதத்திலையும் எல்லாத்துக்கும் அதாவதுவாக பிரித்து பிரித்து இவர் விட்டுக்கிட்டே இருக்கார். இதுலேருந்து தப்பிக்கவே முடியாது. அதனால தான் இதில் இது இதை பெனிட்ரேட் பண்ணி உள்ளே வர்றது ரொம்ப கஷ்டம். அதை வந்து பச்சையாக கொடுத்துருக்கார் கிருஷ்ண பகவான் ஒரு ஸ்லோகத்தில், ஞான விஜான யோகத்தில். நான் தான் பிரிக்க பார்த்தேன், ஆனால் ஞாபகம் இருக்கு, ஸ்லோகமே ஞாபகம் இருக்கு. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதஹ. பியூட்டிஃபுல் ஸ்லோகம். யாருக்கு இது சிக்குதுன்னு சொல்றாரு, புரியுதுங்களா? மனுஷ்யானாம்னா கோடிக்கணக்கான மனிதர்களுள். எழுதிடுறேன் ஸ்லோகத்தை, பியூட்டிஃபுல் ஸ்லோகம். இதெல்லாம் லேண்ட்மார்க் ஸ்லோகங்கள், புரியுதுங்களா? ஏன் சிக்கலைன்றதுக்கெல்லாம் உங்களுக்கு இதை படிச்சிங்கன்னா தெரிஞ்சிடும். ஏன் இப்படி உளறி கொட்டுறானுங்க, புரியுதுங்களா? ஏன் இப்படி தடம் பண்ணி என்னவோ பேத்திக்கிட்டு இருக்கானுங்க, எல்லாம் தெரியும் அதில். இது வந்து பகவத்கீதை. நம்ம படிச்சுட்டு அப்புறம் இது பண்ணிடும். இது வந்து ஞான விஞ்ஞான யோகத்தில் வருது. இது எடுத்துப்பாரு, ஞான விஞ்ஞான யோகம் எந்த என்ன ஸ்லோகன் மாதிரி என்னன்னு பாருங்க. நான் ஞான விஞ்ஞான யோகத்தில் வச்சுட்டேன் அந்த நூலை, அந்த ஞானத்தையே விஞ்ஞானமாக கொடுத்த யோகம். பொறுமா, அது அப்படி கொடுத்துருக்க, ஞான விஞ்ஞான யோகம். ஸ்லோகன் நம்பர் மாத்திரம் சொல்லுமா? இங்க பாத்தீங்கன்னா மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு, சகஸ்ரம்னா ஆயிரம், ஆயிரக்கணக்கான மனிதர்களுள், மனிதர்களுள்னு அர்த்தம், மனுஷ்யானாம்னா ஆயிரக்கணக்கான மனிதர்களுள், கஷ்சித்னா ஒருவன், யாரோ ஒருவன், யததி முயற்சிக்கிறான், புரியுங்க. மனுஷ்யானாம் சகஸ்ரேஷு கஷ்சித் யததி சித்தயே யததாமபி சித்தானாம் கஷ்சின் மாம் வேத்தி தத்வதஹ. மூணாவது ஸ்லோகம்னு போட்டுங்க, ஞான விஞ்ஞான யோகம் மூணாவது ஸ்லோகம். என்ன சொல்றேன்னா, ஆயிரக்கணக்கான சகஸ்ரேஷு, ஆயிரக்கணக்கான மனிதர்களுள் எவனோ ஒருவன் என்னை அறிவதற்கு முயற்சிக்கிறான். என்னை அறிவதற்கு, இவர் தான் எல்லாமே ஃபர்ஸ்ட் பர்சன்.
அவர் ஞானமே நான் தான்றார். ஞானமும் ஞானியும் வேற வேற இல்லை. ஃபர்ஸ்ட் பர்சனில் தைரியமாக பேசினவரே, ஞானத்தை பேசினவரே கிருஷ்ண பரமாத்மா தான். சர்வ தர்மான் பரித்தியஜ்ய மாம் ஏக்கம் சரணம், என்னையே சரணடை, எல்லா தர்மத்தையும் விடு. விழிப்பு நிலையில் ஒரு தர்மம் உனக்கு கிடையாது, முக்கியமாக மனுஷனுக்கு கிடையாது. அவன் தர்மம் நினச்சி அதையாவது பண்ணான்னா அது அதர்மம். கிளீனாக சொல்லிட்டார். யாராவது கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வந்து, ஐயா நான் இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன், இந்த மாதிரிலாம் தர்மம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் கொடுத்துருக்கேன், இதுதான் என்னுடைய கம்ப்ளீட் ப்ரொஃபைல் அப்படின்னு கொண்டு போய் கொடுத்தா அப்படி ரெண்டும் என்ட்டு போட்டு கொடுத்துட்றாரு, கையில் கொடுத்துட்றாரு. என்னங்க இது, இந்த ஒரு ஸ்லோகத்தை கேளு அப்படின்றார். புரியுதுங்களா? எல்லா தர்மங்களையும் விடு, என்னையே புகழடை, என்னையே தஞ்சமடை, என்னையே சரணடை, நான் உனக்கு மோட்சத்தை கொடுத்தேன் அப்படின்னு. அந்த என்னையே என்னையேன்னு அவர் சொல்கிறது எல்லாம் வந்து ஆன்ம ஞானம் சொல்ல. அப்படின்னா என்ன, உள்ளே குடஞ்சிக்கிட்டு உள்ளே போ, அந்த பக்கம் போகவே போகாத, அந்த பக்கம் பார்க்கவே பார்க்காத, அங்கே ஒன்றும் இல்லை, எங்கேயும் ஒன்றும் இல்லை. அப்படி எதாவது தெம்படுதுன்னா அது மைண்ட்னால தெம்படுது. நீ பழசு விட்டு விட்டு விட்டுட்டு வந்தல்ல, அதெல்லாம் ஞாபகமாக செல் மெமரியாக வருது. அது வந்து தானே, அதை கூட பார்க்காத, கட்டாக்கட்டையே என் மேலே திரும்பு அப்படின்றார். இங்கே வந்து அது இப்படி பண்ணுறவங்களில் எத்தனையோ பேர் இந்த மாதிரி திரும்பினாங்க. அப்படி யாரோ ஒரு வந்தால், ஆயிரக்கணக்கானோர் அந்த காலத்தில், ஆயிரக்கணக்கானோர் இங்கே வந்து கோடிக்கணக்கானோர். புரியுதுங்களா? ஒரு கோடிக்கு ஒருத்தர், 750 கோடிக்கு 750 பேர் கூட தெரில ஆன்மஞானம் கரெக்டாக. ஒரு கோடிக்கு ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 750 பேர் சின்சியராக இருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை. யுகம் பூரா இந்த இப்போ இந்த இன்றைக்கி வந்து இந்த 21st மில்லேனியம் 21st மில்லேனியமில் 19வது வருஷத்தில் இருக்கும், 2019ல். எங்கேயாவது தேடி பார்த்தா ஆளை காணும், யாவனையும் காணும், யாராவது சீரியஸாக பண்ணுறான்னு இல்லை, கரெக்டாக இல்லையா? இதுதான்ப்பா, இப்படித்தான்ப்பா, ஞானமும் ஞானியும் ஒன்று அப்படின்ற அளவுக்கு அவர் சொல்கிறார். அப்புறம் என்ன சொல்கிறார், யததாம், யததின்னா முயற்சி, முயற்சிகள். கஷ்டித் யததி சித்தையே, முயற்சி பண்ணுறதுக்கு அவருக்கு அலோவ் பண்ணப்பட்டிருக்கு. எது ஆன்மஞானத்தோடு ஓகே பொறுமா. ஆயிரக்கணக்கான மக்களுள் ஒத்தனை மத்தனும் இந்த பக்கம் திரும்பி முயற்சி பண்ணு. மலேசியாவிலேருந்து அத்தனை பேருமா வந்தாங்க, 3 பேர் தானே வந்திருக்கீங்க. அதுவும் நீங்கள் தவிச்ச தவிப்புக்கு தானே அது நடக்குது. நீங்கள் அங்கே சல்லடை போட வச்சிடுச்சு, அங்கேயே யார் யாரையோ கூப்பிட்டு கூப்பிட்டு, இவ தான் என்னோட அம்மாவா, இவ தான் என்னோட அம்மாவா, இவ தான் என்னோட அம்மாவான்னு கர்ணன் மாதிரி தேடிருக்கீங்க கரெக்டா. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு கூட தேடிருக்கீங்க, அப்படியே ஆத்தன்டிக்காக தேட வச்சிருக்கு. தேட வச்சு கடைசியில் என்ன பண்ணிச்சு, இல்லைன்னு உங்களையே ஒத்துக்க வச்சு அனுப்புதா இல்லையா? அத போல வந்து இங்கே வந்து கஷ்யத் யததி சித்தையே, யாரோ முயற்சி பண்ணுறவங்கள, யாரோ இந்த பக்கம் முயற்சி பண்ணுறான், எல்லாரும் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சிக்கும் ஏராளமானவர்களுள் கரெக்டாக முயற்சிக்கிறவங்களே நீங்கள் 3 பேர். புரியுதா? அப்படி அப்படி முயற்சித்தவர்களுள் எத்தாம் அப்பி சித்தானம், அந்த முயற்சின்ற பாக்கியத்தையே அடைய பெற்றவர்கள், இதுதான் ஆன்மஞானம் ஒன்று இருக்குப்பா. இல்லாமல் தானே வச்சுட்டு இருக்கோம் அப்போ. புரியுதா? கேள்வி கேட்டால கோபம் வருது இல்லை, நே நீ அவுட் ஆஃப் சிலபஸில் கேள்வி கேட்குற, நாங்கள் அது ஒமிட் பண்ணிட்டோம், எங்கள் ஆசிரமத்தில் அது கிடையாது. கேட்க பேக்கேன்னு அவரை பார்த்து சிரிச்சிட வேண்டியது. புரியுதா? எல்லாரையும் சிரிக்க வைக்க வேண்டியது, வாலண்டியர்ஸ் எல்லாம் வச்சு. புரியுதா? டம 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 டமன்னு சத்தம் பண்ணி, எதானும் பண்ணி, அவரை கேரோ பண்ணி. புரியுதா? கேட்கக்கூடாத கேள்வியை கேட்ட மாதிரி உலகத்து டிவிகள்லாம் காமிக்கிறது அதை. புரியுதா? என்ன அவருக்கு நடக்கும்? அதனால எங்கேயுமே கிடைக்காது, எங்கேயுமே கிடைக்காது. ஆனால் நம்ப விடக்கூடாது, நம்பிக்கையை இழக்கக்கூடாது. அப்படி நம்பிக்கையே இழக்காம தான் நீங்கள் பக்கத்தில், உங்கள் பக்கத்தில் வரவனெல்லாம் அங்கங்கே உழறான், டப்பு 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 டப்புன்னு அங்கங்கே உழறான், எக்கிரேட்டுறான், அட நம்மளை விடுப்பா, அடுத்த மீட்டுக்கு நம்மளை கூப்பிடாதப்பா, நீ வேணா சாமிஜியை வர வச்சு நீ எதை வேணா பண்ணிக்கோ, அதை நம்மளை கூப்பிடாது அப்படின்னு உங்ககிட்ட அட்வான்ஸ் புக்கிங் பண்ணிக்கிறாரா இல்லையா? நடக்குதா இல்லையா? ஆனால் உங்கள் நம்பிக்கை எது என்ன காரணத்தினாலேயே போகாமல் இருக்குது பார்த்தீங்களா? அதுதான் அது, அதை தான் சொல்கிறது. முயற்சி செய்கின்ற பெரு வாய்ப்பு உள்ளவர்களும் ஒருவன் தான் சரியாக முயற்சிக்கிறான்ன்றார். சில பேர் தான் சரியாக முயற்சிக்கிறாங்க, அந்த சில பேருக்குள்ள கூட யததாமபி சித்தானாம், இந்த மாதிரி முயற்சிக்கு வாய்ப்பு கிடைச்ச பெற்றவர்களில் கூட
கஷ்டி திருப்பி ஒருவன் தான் என்னை உள்ளது உள்ளபடி அறிகிறான். தத்துவத்தகன்னு உள்ளது உள்ளபடி. தத்துவம் எப்படி இருக்கோ, இப்போ இந்த தத்துவம்லாம் பார்த்துருந்தோம்ல, சிவ தத்துவம் எப்படி இருக்கோ அப்படி தான் நீங்கள் முயற்சிக்கணும். நீங்கள் அவுட் ஆஃப் சிலபஸ் அங்கே போயிட்டேன், அவநம்பிக்கையும் பட்டுட்டேன் போனீங்கன்னா அங்கே திருப்பி நானுக்கு பட்டுன்னு அடி விடும். போ, திருப்பி போ, கிளாஸுக்குள்ளே போ அப்படின்னு பண்ணோம். எவ்வளோ தடவை தான் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, புரியுதா? வெளியில் போயிட்டு ஐயோ வெயிலாக இருக்குது வெயிலாக இருக்குன்னு எத்தனை தினமும் சொல்லுது, எப்போ தான் நிழலில் ஒடுங்கிறது. அப்படி உள்ளுக்குள்ளே அருமையான நிழல் மயமாக இருக்குது, ஆனந்த மயமாக இருக்குது, தூக்கம் மயமாக இருக்கிற அந்த பெரிய பொருள், புரியுதா? அது மேலே வைக்கிற நம்பிக்கையினால் தான் நீங்கள் உள்ளே வர முடியும். அதை தான் அவர் சொல்கிறார். அப்படி பெரு வாய்ப்பு கிடைத்து முயற்சிப்பவர்களில் கூட கஷ்டத்தை எவனோ ஒருவன் மாம் என்னை வேத்தின உணர்கிறான். எப்படி? உள்ளது உள்ளபடி. ஏன்னா இந்த உள்ளது உள்ளபடி இங்க யாரும் உணராததுனால உள்ளத மாத்தி மாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, புரியுதுங்களா? நீ தப்பிச்சிருவியா பார்த்துடலாம், நீ என்னை விட்டு போயிட முடியுமா பார்த்துடலாம், கரெக்டா? ஆத்தன்டிக்கா கூட பேசுறாங்க அத, புரியுதா? நீங்க அதான் சொல்றனே, இந்த பாதையை தேடுறவங்க வந்து குருவுக்கோசரம் வெயிட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஒப்படைச்சிடக்கூடாது. ஏன்னா அந்த குரு மாதிரி போஸ் கொடுத்துட்டு இருக்கிறவர் வந்து அவர் படுற சித்திரவதை அவருக்கு தான் தெரியும். ஏன்னா அவருக்கு ஒண்ணுமே தெரியல உள்ள. நீங்க இப்ப நீங்க சர்வசாதாரணமா பிசிக்கலா பட்ட கஷ்டங்களே பயங்கரம் இல்ல, கரெக்டா இல்லையா? பிசிக்கலா நீங்க இந்த நாள் வரைக்கும் உங்களுக்கு என்ன வயசா இருக்கு? 50. உங்களுக்கு 36. உங்களுக்கு 44 சொன்னீங்க. இது நாள் வருஷமும் கான்சியஸா அட்லீஸ்ட் வந்து 10 வயசுல 15 வயசுலேருந்தாவது ஆரம்பிச்சிருப்பீங்களா? எப்படியோ உங்களுக்குள்ள அது என்ன, பட் அதுலயே வந்து மாத்தி 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 இன்டர்பிரேஷன்ஸும் புக்ஸும் ஆட்கள் சொல்றதும் எல்லாம் போதிக்கிறதும் உபதேசங்கள் பல விதம் போயிட்டு இருக்குல்ல, இதனுடைய உச்சக்கட்ட குழப்பம் அவர் சொல்லி கொடுக்குறவன். அவங்களோட கூட்டத்தை வச்சு அவங்கள அசஸ்ஸே பண்ணக்கூடாது, பைத்தியகார்த்தனம் டு த கோர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன், ஏன்னா கூட்டம் வர்றதுனால ஞானம் வந்துடாது, பணம் வர்றதுனால ஞானம் வந்துடாது, பில்டிங் கட்டுறதுனால ஞானம் வந்துடாது, உலக மக்கள் செலிபிரிட்டி ஆறுதுனால ஞானம், இது எல்லாமே அதுக்கு நேர் எதிர்ப்பு. ஏன்னா அந்த மாதிரி தன்மை எல்லாமே எதிர்பார்க்க மாட்டான், அந்த மாதிரி தன்மை அவனுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் ஞானிக்கு, புரியுதா? உள்ள என்ன பக்கத்தில் இருக்கிற விஷயத்த போய் என்னத்துக்கு பில்டிங்கு அப்படி இருப்பான். அது இல்லாததுனால அதை போட்டு எல்லாத்தையும் வச்சு நிரப்பணும். என்ன பசங்க அவங்க முன்னாடி பேச ஆரம்பிச்சாச்சு, புரியுதுங்களா? இங்கே வரத்துக்கு முன்னாடியே பல இடத்துல வந்து இன்ஃபர்மேஷன் குப்பையாக ஆகி போயாச்சு, மனத்தை களங்கத்தினுடைய உச்சத்தை கொண்டு போயிட்டாங்க அவங்கெல்லாம். நீங்கள் தான் அவங்களுடைய ஜங்கி ஆடு, புரியுதுங்களா? அடிச்சு விடு, வாலண்டியர்ஸா டீச்சர்ஸா பார்த்து சர்டிஃபிகேட்டாக கொடு எல்லாருக்கும். எப்படி இங்கே உண்மையை போய் ஒரு கோர்ஸ் மாதிரி ஆக்கி எப்படி நடத்த முடியும்? எப்படி ஒரு புத்தி மனத்துக்கு ஏத்த ஒரு மெத்தட் மாதிரி கொண்டு வரணும்? புத்தி மனமே அழிய வேண்டிய இடம், நான் ஒடுங்க வேண்டிய இடம், அம்மயமா நின்று அதுவே உணர்த்தும். அதுக்குதான் அந்த தாய்மானவர் ஸ்லோகம் சொல்ல ஆரம்பிச்சேன், ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் நழுவாமல் நழுவி நிற்கும், ஆனாலும் இதன் பெருமை என்ன சொல்றாரு, பார்ப்பவன் மாத்திரம் இருப்பான், பார்ப்பவன் மாத்திரம் உங்ககிட்ட மிஞ்சி இருப்பான், எண்ணங்கள் போயிருக்கும், உணர்ச்சிகள் போயிருக்கும், எல்லாம் போயிருக்கும், ஈவன் உயிர் பிரியும் போது கூட. இதை முன்னாடியே நம்ம அனுபவிச்சிருவோம், வாழும் பொழுதே ஒவ்வொரு செகண்டும் அனுபவிப்போம், யாரும் இல்லை ஆனா சாலிடா நிக்கிது உணர்வு, புரியுதா? எதான் இருப்பு நிலை, மெய் இருப்பு நிலை, உண்மை இருப்பு நிலை. அப்படி பாக்குறாரு அவரு, ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருன்னா என்ன, நேயம்னா காட்சி சொன்னேன், ஞான ஆகாரம்னா பார்த்தல் சொன்னேன், பார்க்கப்பட்ட அரிபடு பொருளோடு பார்த்தல் ஆகிய அந்த நம்மள அதோ டெக்னிக்ஸ் மெத்தட்ஸ், புரியுதுங்களா? மெத்தட்ஸே இல்லாத எப்படிங்க மெத்தட்ஸ் பண்ணுவான்?
ஞாத்துருன்னா பார்ப்பவன், ஞாத்துரு நழுவாமல் நழுவிப்பானா, அவன் இல்லாத மாதிரி இருக்கும். அதுதான் சமாதி டெஃபினேஷனே. பதஞ்சலியுடைய மூணு டெஃபினேஷன் கொடுத்துருக்காரு, தாரணாக்கு, தியானாக்கு, சமாதிக்கு. சமாதி அனுபவம் இந்த ஆக்சுவலா, இந்த சமாதி அனுபவத்துக்கும் அவர் டெஃபினேஷனும் இதுவும் கரெக்டாக தாயமானவர். எங்கே இருந்தாலும் ஞானிகள் எல்லாம் ஒத்துப்பிடும், புரியுதுங்களா? பதஞ்சலி மகரிஷி என்ன சொல்கிறாரு, தத்தியேவன்னா ஏதோ ஒரு நிலைக்கு நீ வர, முதல்ல வந்து தாரணான்னு ஆரம்பிக்கிற. புத்தர் சொல்லி கொடுத்த நிறையா மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் பிரெத்து, மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் சென்சேஷன்ஸு, மைண்ட்ஃபுல்னஸ் ஆஃப் தாட்ஸு அப்படின்னு நிறைய வர. அப்படி வரும்பொழுது வெறும் மைண்ட்ஃபுல்னஸாகவே நீ மாறி நிற்ப, அது தியான லெவல் அப்படின்னு வர. அதாவது ஒன்று தான் இருக்கும், ஒன்று எதற்கு இருக்கும், நீ இருப்ப, இது தியானம். மூணாவது லெவலில் எது இருக்குது எது இல்லைன்னு தெரியல, ஆனால் வந்து அறிதல் தான்மயமாக இருக்குது. பார்ப்பவன் போல அறிதல் தானே பார்த்துக்கிட்டு இருக்கு, புரியுதுங்களா? திடீர்னு ஒரு சிசிடிவி கேமரா ஜடங்க, அதுக்கு உயிர் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அது சாதாரண அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கு, அது வழியாக ஒரு சோல் பார்க்குற மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும்? அந்த மாதிரி இந்த எண்ணம், உணர்ச்சி, பிரபஞ்சம் எல்லாம் வந்து வெட்ட வெளி போல, சுரூபம் சூன்யம் போல. தத்தியேவ அர்த்த மாத்திர நிர்பாசம், அர்த்தம்னா பொருள், அர்த்தமாசனம் அந்த பொருள் வந்து அர்த்தமாசன நிர்பாவம் நிர்பாசம் சொரூபம் சூன்யம். பார்ப்பவன் அற்று எதிரும் ஒன்றும் இருக்காது, ஆனால் இருப்பு நீயா இருப்ப, அந்த பார்த்தலாக இருக்கும், அந்த பார்ப்பவனாக இருக்கும். அறிபடு பொருள் இருக்காது, அறியும் அறியும் தன்மை அறிதல் இருக்காது, ஆனால் அறிபவன் யாருன்னு சொல்லாமல் உன்னுடைய சமாதி அனுபவம் சொரூபம் சூன்யம் போல இல்லாதது போல் இருக்கான, முழுமையாக இருக்கும். ஏன்னா அதுலேருந்து வந்தால் நீங்கள் இருட்டிலேருந்து வரல. இப்போ இவங்க சொல்லி கொடுக்கறதுலாம் என்ன பண்ணுவாங்க, மனத்தை அப்படியே சைலன்ஸ் பண்ணுவாங்க, டெம்பரரியாக ஏதோ ஒரு உபாயம் கொடுப்பாங்க, மூச்சை கொடுப்பாங்க, ஒளியை கொடுப்பாங்க, தாட்ஸை கொடுப்பாங்க, எதை வேணால் கொடுப்பாங்க. அதை பார்க்குற வரைக்கும் அதுக்கு கட்டுப்பட்ட மாடு மாதிரி இருக்கும், அந்த கயத்துக்கு, எண்ணங்களுக்கு கட்டுப்பட்ட ஒரு கயறு, மூச்சுக்கு கட்டுப்பட்ட ஒரு கயரில் கட்டி போட்ட மாதிரி இருக்கும் இதை தியானிப்பவனை. பட் உண்மை அது இல்லையே, இதெல்லாம் லயமாச்சே. ஒரு குழந்தைக்கு கொஞ்ச நேரம் காற்று அடிச்சிருந்து தானே போகிறோம், கரண்ட்டு போன உடனே அது முழிச்சிக்குது, அதுக்கு வேத்து கொட்டுது போல் இருக்கு, உடனே ஒரு விசிறி எடுத்து வீசுவாங்க, எப்படி கொஞ்ச நேரம் வச்சுன்னு திருப்பி தூங்கிடும். அதை போல் நம்மளும் அப்படித்தான், கொஞ்ச நேரம் ஊற்றி எதையாவது பார்த்துருந்தோம்னா மனசுக்குள்ளேயே தாட்ஸ்லேயே இருந்து எப்போ தூங்கினோம் தெரியாது. இதெல்லாம் லயம், மனம் வந்து லயப்படுத்துதல் தான் தூக்கம், மனத்தை லயப்படுத்துதல் தான் தியானம், மனத்தை லயப்படுத்துதல் தான் மெஸ்மரிசம், ஹிப்னாட்டிசம், எவ்வரி எல்லா மனோ தத்துவ விஷயங்கள் அத்தனையும் மனத்தை டீலர் ஒருத்தன் பண்ணுறான். சித்தும் அதுதான், மேஜிக் பண்ணுறதும் வருமா, சித்து வேலைன்னு சொல்கிறாங்கல்ல, நல்ல சித்து வேலையும் கெட்ட சித்து வேலையும் அஷ்டமா சித்திகள் எல்லாமுமே வந்து மனத்தை போட்டு ஒரு ஆணாகாலம் பண்ணணும், அந்த டூயரை வச்சு, புரியுதுங்களா? இந்த டூயரே க்வெஸ்சன் பண்ணுறது தான் ஞான ரூட்டு. இந்த ரூட்டுக்கு தப்பி தவறி கூட வர முடியாத அளவுக்கு பகவான் கிருஷ்ணரும் இதையே சொல்றார், தாயுமானவரும் அதே சொல்றார், ஞான ஆகாரத்தினோடு நேயமற்ற ஞாத்துருவும் பார்ப்பவனும் நழுவாமல் நழுவி நிற்பான், ஆனாலும் இதன் பெருமை. அப்ப நீங்க சொரூபமே எம்டிங்க, அங்க எவன் வந்து எது புகழ பாடுறது, அதை சொல்வார், ஆனாலும் இதன் பெருமை எவர்க்கு யார் சொல்லுவார், அதுவானால் அது ஆவர் அதுவே சொல்லும். பொறுமா, புரியுதுங்களா? கான்சியஸ்னஸே தனக்கு தானே விழிச்சுக்குது, முழு விழிப்பு, அது பூரண விழிப்பு, நம்ம பூரண விழிப்பை தான் பார்க்குறோம், நாட் டிபெண்டன்ட் விழிப்பு. அதனால தான் எல்லாத்தையும் நாக் ஆஃப் பண்ணுறோம், தியானங்க ஏன்னா எதுவுமே வேணாம், நீங்கள் மாட்டுக்கு டீ சாப்பிட போங்க, நீங்கள் மாட்டுக்கு நடங்க, நீங்கள் மாட்டுக்கு வேலைக்கு போங்க, எல்லாம் பண்ணுங்கள், உள்ளே தான் திருப்பி வைக்கணும். அதெல்லாம் நித்திய நியமங்கள், அதை வேற விதமாக பகவான் கிருஷ்ணர் சொன்னார், எங்கிட்ட ஒப்படைச்சிருன்றார், புரியுதுங்களா? அப்படின்னா என்ன, உள்ளே இருந்துக்கிட்டே நீ அதை பண்ணுன்றார். உன்னோட தர்மங்கள்னு ஒன்று இருக்குப்பா, உனக்கு குழந்தை குட்டி எல்லாம் இருக்குது, விவசாயம் இல்லாட்டி கம்பெனி எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் வந்து எங்கிட்ட உள்ளே ஒப்படைச்சிட்டு நீ பண்ணுற மாதிரி ஜோடனை கொடுத்துக்கிட்டே, புரியுதா? அவ்வளோதான், நான் பார்த்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கிறது தெரியும்,
அததான் வந்து அந்த நாலு மூணாவது சொல்ற. ஆனாலும் இதன் பெருமை ஞாத்துரு நழுவாமல் நழுவி நிற்கிறான், பார்ப்பான் இருக்கான். நீங்க என்ன பண்ணுவீங்க? சீரியஸ் ஆபீஸ்ல கூட டிஸ்கஸ் பண்ணி நான் எப்படி சசங்கம் எடுக்கிறேன்? அந்த எனர்ஜி இல்லாம நான் எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க? நான் ஸ்டாப்பா கொடுத்துக்கிட்டே போறேனா இல்லையா? எதையாவது கவுண்ட் பண்றேனா? இந்த கொடுத்தேன் அது கொடுத்தேன் காத்தால என்னங்க கொடுத்தேன் அப்படின்னு யாரையோ கேட்கறேனா? ஐயோ நேற்று கண்டினியூ மெயின்டைன் பண்ணுறேன் இல்லையா, அடுத்த சீன் ஆச்சு இது அப்படின்னு எதாவது பண்ணுறேன்னா? ஒன்றுமே கிடையாது, நம்ம மாட்டுக்கு பேசிக்கிட்டே போகிறேன். இல்லை எங்கேருந்து வருது? இங்கேருந்தே வருது, அதுவே வருது. அவ்வளோ சகஜமாயிட்டேன் நான், புரியுதா? இங்கே குழப்பமே கிடையாது. எங்கேயாவது ஒருத்தனை வந்து 100% ரெக்கார்ட் பண்ணி பண்ணால் கூட அதில் கூட குழப்பம் வந்துடும். ஐயோ ஒரே சீன் மாதிரி இருக்கு, இது அதோட கோக்கிறதா அது இதோட கோக்கிறதான்னு வந்துடும். புரியுதுங்களா? ரெஃபரன்ஸ் வச்சு ரெக்கார்ட் பண்ணால் கூட அப்படிலாம் கூட கிடையாது. கரெக்டாக எந்த பொசிஷனில் விட்டனா அந்த பொசிஷனில் போய் நிற்பேன் சச்சங்கத்துலேயே பார்த்தீங்கன்னா. கரெக்டாக எங்கேயும் கான்டெக்ஸ்ட்டுக்கு அவுட்டாக போகவே மாட்டேன். எவ்வளோ கொட்டேஷன் கொடுத்தாலும் கரெக்டாக முதல் பாயிண்ட்டுக்கு வந்து நிற்பேன். நீங்கள் மறந்துருப்பீங்க கேள்வியே, நான் வரக்கவே மாட்டேன். கரெக்டாக இது பெருமை இல்லை, அதனோட தன்மை. என்ன பண்ணிட்டுருக்கோம், ஏது பண்ணிட்டுருக்கோம், இப்போ வந்து அந்த தனி புத்தியோ மனமோ இருந்ததுன்னா அது எந்த விதமாக இயங்கிட்டு இருக்கு, எல்லாத்தையும் கம்ப்ளீட் அது கண்ட்ரோலில் ஒப்படைக்கிற தன்மை. போகிறோமா? உங்களுக்கு மொத்தம் சரண்டரும் தாபமும் தொடர்ந்து இருந்து உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் எல்லாம் வேண்டாம், புரியுதா? உங்களுக்கு படிப்பு தகுதி வேண்டாம், சமுதாயத்தில் அந்தஸ்து வேண்டாம், இதெல்லாம் சார்ந்தது கிடையாது. இது கல்யாணம் ஆயிருந்தால் தான் ஞானி ஆக முடியும், வீடு இருந்தால் தான் ஞானி ஆக முடியும், ஐடென்டிட்டி இருந்தால் தானே. ஐடென்டிட்டியை அழிக்கிற விஷயத்துக்கு எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு தான் அடிப்படை. கரெக்டா? அது எல்லாமே உபத்திரவங்கள். அது இருக்கக்கூடாதுன்னா நம்மளா வழியை பண்ணுறது இல்லை, உண்மையாக இருந்தால் கூட அவைகள் இல்லை என்பதை உணர்வதே. பொறுமா, அதுதான் வைராக்கியம். கரெக்டா? அவைகளுக்குள் இருப்பு இல்லை. ஒரு 3000 வார்த்தையை ஒரு மணி நேரம் பேசிட்டு அங்கே போனான்னா கூட 3000 வார்த்தை பேசினது கூட ஒரு ஞாபகம் கூட இருக்காது. நேரம் பேசினது பேசினவன் எதுவுமே இருக்காது, ட்ரேஸ்லெஸ்ஸாக இருக்கும். அதை தான் அவர் சொல்கிறாரு, ஞாத்துரு நழுவாமல் நழுவி பார்ப்பவன் மாத்திரம் இருப்பான். அறிபடு பொருள் இருக்காது, அறியும் ப்ராசஸ்லாம் இருக்காது, அதெல்லாம் ரெஜிஸ்டர் ஆகாது. அந்த பார்ப்பவன் வந்து இந்த உடம்பு கிடையாது, திருப்பி ஏதோ பார்த்தல்னு சொல்லப்படுற மனத்தினுடைய சேட்டை கிடையாது, புத்தியினுடைய சேட்டை கிடையாது, அகந்தையோட சேட்டை கிடையாது, பியூர் டிவைன். நழுவாமல் நழுவி நிற்கும், ஆனாலும் இதன் பெருமை எவருக்கு யார் சொல்லுவார்? அதில் போய் எல்லா ஞானிகளும் ஒடுங்கிடுறாங்க. அதுலேயே இயங்குறார் கிருஷ்ணர், அதிலேயே வாழ்ந்தார் தாயுமானவர், அதிலேயே வாழ்ந்தார் ரமணர். அப்போ கடைசி லைனில் சொல்கிறார், அதுவானால் அந்த மாதிரியானால் அது ஆவர். புரியுங்களா? அதுவானால் அது ஆவர், அதுவே சொல்லும். அப்படின்னா என்ன? இங்கே உலகத்தில் நீங்கள் ரெஃபரன்ஸ் தேண்டிங்கன்னா நான் ஞானம் அடைஞ்சேனா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அதுவோ பயமாக இருக்கேன், பேய் மாதிரி ஏதோ கேள்வி கேட்குறான் ஞானம் அடைஞ்சானா இல்லையா. ஏன்னா இங்கே இல்லவே இல்லை, யார்கிட்டையும் ரெஃபர் பண்ண முடியாது. உங்களோட ஞான ஸ்திதியை உங்கள் குடும்பத்துக்கிட்ட யார்கிட்டையும் பங்கிட்டுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. இங்கே வெளிப்பக்கம் பார்க்கவே முடியாது, குடும்பம் உலகம் ஃப்ரெண்டு அது இது எதுவுமே பார்க்க முடியாது. நீங்க மற்ற தனியா சமைக்கப்படுவீர்கள் அதால. ஆனா அதுவே சொல்லும், அதுதான் பியூட்டி. அது எல்லாத்தையும் இதெல்லாம் நிழல், என்னுடைய நிழல் உன் மூலமாக உனக்குள் இதுவரை இருந்தது அவ்வளவுதான். அது கூட நீ இல்லைன்னு எங்க கூட வந்துட்ட, நீயும் நானும் ஒண்ணு போ. அதனால இது வந்து கலப்பு, இதை தான் வந்து யோகம் சொல்றாங்க. புரியுதுங்களா? இதே தான் பதஞ்சலி மகரிஷி, சொரூபம் சூன்யம் போல இருக்கும், அதான் அந்த நழுவருதுன்னு சொல்றாரு. பார்த்தீங்களா? அந்த நழுவருத பதஞ்சலி மகரிஷி சமாதியில் சொல்றார், அந்த இடத்துல நீ எதை பார்த்துருந்த எதை தியானிச்சிருந்தது தெரியாம ஆளே இல்லையே, ஆனா ஒண்ணுமே இல்லாம இருந்தேனே.